ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 to 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு, இதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வந்து தமிழக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் வந்து ஒரு 98,000 வேகன்சி வந்து காலியாக இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 9,700 மேலே வந்து வேகன்சி வந்து காலியாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்எஸ்சி மூலியமாக வந்து 20,000 வேகன்சி வந்து விட்டுருந்தாங்க. அதில் போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சியும் விட்டுருந்தாங்க. அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இந்தியா போஸ்ட் மூலியமாக இந்த வேகன்சி வந்து நிரப்புவாங்க. அந்த கேட்டகரிக்கெலாம் வந்து டிகிரி வந்து கொடுத்துருந்தாங்க குவாலிஃபிகேஷனு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ இந்தியா போஸ்ட் மூலியமாக வந்து பார்த்தோன்னா அந்தந்த மாவட்ட வரையே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து நிரப்ப போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மாவட்ட வரையே வந்து வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையே இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு நிரப்புவாங்க. உங்கள் மாவட்டம் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். மதுரையில் இருக்கிறனால வந்து மதுரையில் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னையாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த ட்ரேடுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேடோட நேம்லேருந்து உங்களோட நேம்லேருந்து ஸோ கேட்டகரி, அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸு, ஃபாதர் நேமு, அட்ரஸு, இமெயில் ஐடி, ரிலீஜியன், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு செல்ஃப் அட்டஸ்டாக வந்து பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ப்ரூஃப்லேருந்து, குவாலிஃபிகேஷன்லேருந்து, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லேருந்து, ஹெவி மோட்டர் டிரைவிங் லைசன்ஸு, ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் அட்டாச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் போஸ்டல் ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து 100 rupees வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து பாருங்கள் எந்த பேரில் வந்து நீங்கள் பே பண்ணணும்னா வந்து தி மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ், அதுக்கப்புறம் மதுரைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க. அதில் வந்து ஒரு பின்கோடு கொடுத்துருக்காங்க. அந்த பின்கோடு வந்து எந்த பின்கோடுனா வந்து பாருங்கள் இந்த பின்கோடு தான், 625002 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேமில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஐபிஓ இந்தியன் போஸ்டல் ஆர்டரில் வந்து ஒரு டிடி மாதிரி எடுத்து நீங்கள் வந்து 100 rupees வந்து நீங்கள் பே பண்ணி அந்த பே பண்ணதுக்கான ஸ்லிப்பையும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ் காப்பியாக நீங்கள் இணைக்கிறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்தோடையும் அதையும் வந்து நீங்கள் இணைச்சி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸுமே வந்து உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து இருக்குது. அதாவது பார்த்தோன்னா ஸோ தி மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் சிடிஓ காம்பவுண்ட் தள்ளக்குளம் மதுரைன்னு கொடுத்து 625002 கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்டனில் வந்து ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அட்ரஸுமே இதில் இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்டனில் வந்து ரேஷர் போஸ்ட்டில் சென்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th October நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மறந்துடாதீங்க, அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்ரஸ் காப்பி மட்டும் இல்லாமல் 100 rupees பே பண்ணதுக்கான ஸோ அந்த சலானையும் நீங்கள் வந்து வச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ஸ்கில்டு ஆர்டிஸ்டியன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வரையே உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேலரி லெவல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 19,900 to 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா ஓபிசிக்கு வந்து 3 years கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா 8th முடித்தவங்க வந்து 1 year வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ சர்டிஃபிகேட்டாக வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக வந்து ட்ரேட் டெஸ்ட்டு மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி இல்லைனா வந்து தமிழ், மூணில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் ஃபில் பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், தமிழில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோலேருந்து ஸோ அதுக்கப்புறம் டிடி எடுத்த அந்த 100 rupees வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டரில் நீங்கள் எடுத்துருக்க அந்த யூசிஆர் ரிசிப்டையும் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துட்டாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து பார்த்தோன்னா ஸோ இதிலேயே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி உமன் கேட்டகரியாக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேணாம். 100 rupees வந்து நீங்கள் பே பண்ண வேணாம். அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 100 rupees வந்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. அது வந்து மறந்துடாதீங்க.
ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்டில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த மாவட்டம் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் மாவட்டம் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.